சங்கம் 1967 நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ் வகுப்பு சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். YIFC அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், யங் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் தமிழ் வகுப்பு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 குழந்தைகளோட ஆரம்பித்த அந்த தமிழ் வகுப்பு இன்னைக்கு 10வது வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 180 குழந்தைங்க அங்கே தமிழ் படிக்கிறாங்க. தாய்மொழியை அறியாத ஒருவன் அவன் தாயை அறியாதவனுக்கு சமம். தாய்மொழி தெரியணும் கண்டிப்பாக. நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஜோரில் ஆரம்பிக்கிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது என்னென்னா, இந்த உற்சாகமும் இந்த உத்வேகமும் தொடர்ந்து இருக்கணும், அதுதான் அதில் கேமே. ஆனால் முந்தானத்தை வந்து திடீர்னு நம்ம கணேஷ் அவர்களும் நம்ம விஜயும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தமிழ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. தமிழர்களை இணைக்கும் ரெண்டு விஷயங்கள், ஒன்று சினிமா, இன்னொன்று இது மாதிரி தமிழ் வகுப்பு. தமிழ் வகுப்பு குழந்தைகளை மட்டும் வளர்க்கவில்லை, பெற்றோர்களையும் அங்கே நட்பையும் வளர்க்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பரவசமாக இருக்குது. இங்கே வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் வகுப்பில் அவங்க நடத்திட்டு இருக்கவங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். திரு கருணாநிதி சார், விஜய், கணேஷ், சம்பத், அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும், ஹேமமாலினி அவர்கள் எல்லாருக்கும். என்ன உதவி வேணாலும் YIFC-லேருந்து பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அவங்களுடைய ஐடியா வந்து இன்னொரு நாட்டில் வங்கதேசம் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஹாங்காங் தமிழ்ச் சங்கமும் தன்னாலான எந்த உதவிகளையும் டாக்கா தமிழ்ச் சங்கத்துக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஒரு சிறிய தமிழ்ச்சோலை ஆரம்பிக்கலாம் என்று பல ஆண்டுகளாக இன்று சென்னையில் இருக்கும் திரு சம்பத் அவர்களும் நானும் பல முறை பேசியிருக்கின்றோம். இந்த தமிழ் சங்கத்தை ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வந்த திரு விஜய், திரு கருணாநிதி, திருமதி ஹேமமாலினி மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவினை மிகவும் சிறப்பித்து தந்த தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் விழாவினை ஆரம்பித்து தந்த திரு சுமித் சதுர்வேதி அவர்களுக்கும் தமது அயராது பணியிலும் நமக்காக டாக்கா தமிழினத்திற்காக சிறிது காலம் ஒதுக்கி தந்த திரு ராம் அவர்கள், ஹாங்காங் தமிழ் பண்பாட்டு கழகத்தின் துணைத் தலைவராக இருக்கின்றார் தற்பொழுது, தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திரு அசீஸ் அவர்களையும் இங்கே குறிப்பிட வேண்டும். அவர் ஹாங்காங்கிலே உள்ள யூத் கம்யூனிட்டியின் தலைவராக இருக்கின்றார். இரவு ஹாங்காங் சமயம் 11 மணி இருக்கும் ஃபோன் செய்து ஹாங்காங்கிலே 10 ஆண்டுகளாக தமிழ் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் மிக அருமையாக தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரும் உடனடியாக பல புத்தகங்களை ராமுக்கு கொடுத்து நமக்கு நல்கியுள்ளார்கள்.
அந்த புத்தகங்கள் யாவும் திருமதி ஹேமமாலினி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் பார்த்து எந்த பாடத்திட்டத்தை நமது வங்க மண்ணில் உள்ள குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதை நாம் கடைசி வரைக்கும் பின்பற்றலாம். திருமதி ஹேமமாலினி அவர்கள் இதை முன்னால் எடுத்து சென்று இதை ஒரு வடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த தமிழ் வகுப்பை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கும் மற்றும் ஆசிரிய பெருமக்களாகிய லக்ஷ்மி, திருமதி லக்ஷ்மி கங்கா, திருமதி ராஜலக்ஷ்மி ராமன், திருமதி சீதாலக்ஷ்மி ரமேஷ், திருமதி ஜெயமீனாட்சி சம்பத், திரு கவி அரசு, திரு வெங்கடேஷ், திரு நாகராஜ் ஆகிய ஆசிய பெருமுடி மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை டாக்கா தமிழரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்குள்ள சிறார்கள் மிகச் சிறப்பாக பாடல் நடனம் நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக ஒரு இன்பத்தை தந்தார்கள். அவர்களுக்கு இந்த நடனமும் பாடலும் கற்றுத்தந்த திருமதி ஸ்ரீதேவி, திருமதி ஹேமா விக்டர் மற்றும் பாடல்கள் கற்றுத்தந்த திருமதி ராஜிராம் மற்றும் தனிப்பயிற்சி அளித்த திருமதி ஜெயமீனாட்சி மற்றும் ஆடை வடிவமைப்பு அலங்காரம் இவற்றுக்கு மிகவும் உதவியாக இருந்த திருமதி ஹேமா விக்டர் அவர்களுக்கு டாக்கா தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினை சிறப்பித்து தந்த அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஒரு சிறிய வேண்டுகோள், தங்களது குழந்தைகளை கட்டாயம் பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அதை புறந்தள்ளி தமிழ் வகுப்பிற்கு அனுப்பி தங்களது குழந்தைகள் நன்கு தமிழ் கற்றுக்கொள்ள ஆவண செய்யும்படி டாக்கா தமிழ் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு. இளங்கொடு மக்கள் அணைய இளங்குடூர் கற்றாரோடு ஏனையவர் இளங்கொடு மக்கள் அணைய இளங்குடூர்.